வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடியில் என்ன பார்க்க போகிறேன்னா, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை மசாலா, பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், நல்லா சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது பிடிச்சா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சுருக்கேன், என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இந்த பெப்பர் மசாலா எல்லா இதுலேயும் வாழைக்காய் எல்லாம் வச்சு செய்யலாங்க. கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே வச்சு நம்ம செய்யலாம். இப்போது ஒரு பூ காலிஃப்ளவரை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய பூ. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், அதில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம், 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம், 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கலாம், 4 கிராம் சேர்த்திக்கலாம், 3 ஏலக்காய் சேர்த்திக்கலாம், முந்திரி 10 முந்திரி உள்ள சேர்த்திக்கலாம், 3 வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன், நல்லா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கணுங்க பெப்பர் ஃப்ரைக்கு, அதுதான் நல்லா கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டேபிள்ஸ்பூன் உள்ள சேர்த்திக்கலாம். இப்போது இந்த பொருளெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட், இந்த பொருளை வச்சுட்டு வந்தாச்சு. இது கூட நாம் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூட குறைய பூவை பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு காலிஃப்ளவர் பூ நிறையா இருந்துச்சுன்னா நிறையா சேர்த்திக்கிங்க, கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. நான் இப்போ 12 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். 1 பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். 15 வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் உள்ளே. 1 பெரிய தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நைஸாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வரணும், நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மசாலாவை நம்ம காளான்க்கு எதுக்கு வேணாலும், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், எது வேணாலும் வச்சு இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா செய்யலாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம், இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த ஆயிலில். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. இதுக்கு உப்பு எதுவுமே போட வேண்டியதில்லை, இப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சேனக்கிழங்கு இருந்தால் அது வந்து கொஞ்சம் நம்ம நம்மன்னு அரிக்கிற சக்தி இருக்குது, அதனால் வேக வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து இதே மசாலாவை ரெடி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். வாழைக்காயிலையும் செய்யலாம், எந்த என்ன பொருள் இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, இப்போ போதும், இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இருக்கையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதி பொறிச்சிருக்கிறோம், அரை இது மட்டும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணல. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சோம்னா போதும், அரை வேக்காடு தான் இருக்கணும், பாதி இது வெந்து பாதி வேகாத இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம மசாலா போடையில் மீதி பாதி வெந்துடும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க போதும். எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த எண்ணெய், நம்ம பொறிச்சு எடுத்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம தாளிப்புக்கு வச்சுக்கலாம், இதில் பாதி எடுத்துக்கிறேன்.
எல்லா ஆயிலையும் வடித்து எடுத்தாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் அப்படியே விட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இந்த மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம், அதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க, இல்லைனா முந்திரி போட்டதுனால நம்மளுக்கு அடியில் பிடிச்சிக்கும். கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்திக்கலாம் மசால் வதங்குற அளவுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மசாலையும் போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டு சூடாக இருக்கையிலேயே நம்ம பெரட்டி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கையெடுக்காத நல்லா சுருளாக வதக்கிக்கலாங்க, ஏன்னா பச்சை வாசம் கண்டிப்பாக எல்லாமே பச்சையாக போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும், எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. எனக்கு 10 நிமிஷம் போல் ஆச்சு இது வதக்கிறதுக்கு. இப்படி பாருங்கள், ஒட்டாக நல்லா சுருளை வதக்கணுங்கிறது இப்படி தான் சுருண்டு வந்துடும். இப்போ நல்லா நம்ம சுருளை வதக்கிட்டோம். இப்போ நாம் உள்ள காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்குறோம், அந்த காலிஃப்ளவரை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மசால் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஒட்டணும் மசால். இப்போ நம்மக்கிட்ட சோயா இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யலாங்க, சோயாவும் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ஒட்டிக்கிச்சு. இதுவும் 1 நிமிஷத்துக்கு மேலே வதக்கணும். இப்போ மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம உள்ளே கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு பக்கமாக நம்ம 200 மில்லி தண்ணி உள்ளே சேர்த்திருக்கோம். இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போது காலிஃப்ளவரும் எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வேகட்டுங்க. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு 2 டைம் போட்டிருக்கோம், பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு தாங்க நல்லாயிருக்கும், சாதத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். மற்ற இதுக்கெல்லாம் சாப்பிட முடியாது, சாதத்துக்கு நல்லா இருக்கும். இப்போது சூட்டோடு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்படி பெரட்டி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த